ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஃபஸ்ட் டைம் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறவங்களுக்கு அவங்க என்னென்ன நெசசரி திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும், அங்கே ஏர்போர்ட்டில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஏர் டிக்கெட்டையும் உங்களோட ஃபோட்டோ ஐடி இருக்கிற மாதிரி ப்ரூஃப் ஒன்றும் எடுத்துக்கணும். இந்த ஐடி பார்த்தீங்கன்னா உங்களோட வேலிட் பாஸ்போர்ட் இல்லை ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாவது தான் ஒன்று இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கே கேட் கார்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட உங்களோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபையும் ஏர் டிக்கெட்டையும் காமிச்சிங்கன்னா உங்களை வந்து செக்இன் லக்கேஜ் கவுண்டருக்கு அனுப்புவாங்க. இந்த செக்இன் லக்கேஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லக்கேஜ் வந்து நீங்கள் 22-25 kg வரைக்கும் வந்துட்டு எக்கனாமிக் கிளாஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் ப்ரீமியம் கிளாஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 25-30 kg வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த செக்இன் லக்கேஜ் எடுத்துகிட்டு வர ரெஸ்பான்சிபிள் வந்து ஏர்வே பார்த்துக்குவாங்க. உங்களோட செக்இன் லக்கேஜ் ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களை செக்இன் லக்கேஜ் கவுண்டருக்கு அனுப்புவாங்க. அங்கே வந்து உங்களோட லக்கேஜ் என்ன வெயிட் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணி பார்ப்பாங்க. இந்த செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை வந்து இன்னொரு கவுண்டருக்கு அனுப்புவாங்க. அந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் அண்ட் உங்களோட ஏர் டிக்கெட் காமிச்சிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு போர்டிங் பாஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த போர்டிங் பாஸில் உங்களோட சீட் நம்பர் என்ன, உங்களோட கேட் நம்பர், போர்டிங் கேட் நம்பர் என்ன, நீங்கள் எந்த டைமுக்கு போர்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற பற்றின எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் கவுண்டர்லேருந்து ஒரு டேக் எடுத்து உங்கள் நேம் ரைட் பண்ணி நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, அதாவது ஹேண்ட்பேக் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் அட்டாச் பண்ணணும். அதை வந்து செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. உங்கள் ஹேண்ட் லக்கேஜை செக் பண்ணதுக்கப்புறம் பர்சனலாக உங்களையும் உங்களோட பிலாங்கிங்ஸையும் வந்து செக்யூரிட்டிஸ் வந்து தரவாக செக் பண்ணுவாங்க. இந்த செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணணும். போர்டிங்க்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு உங்கள் போர்டிங் பாஸில் என்ன கேட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அங்கே போய் நீங்கள் உங்களோட போர்டிங் பாஸையும் உங்களோட ஏர் டிக்கெட்டையும் ஷோ பண்ணிங்கன்னா உங்களை ஃப்ளைட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃப்ளைட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஏர் ஹோஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், மற்ற அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.